ஏதோ திருவள்ளுவருக்கு காவி போட்டிருக்கிறதாக அவர் சொல்றார். திருவள்ளுவர் ஹிந்து தானே? எனக்கு என்ன வேதனைனா, இவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அது மட்டுமல்ல, திருக்குறள் என்பதே ஹிந்து சாஸ்திரங்களின் சாராம்சம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு அறக்குறள் வள்ளுவர் சொல்லலை. திருக்குறள் இருக்கிற 792 திருக்குறள், 792 திருக்குறள் இதுல வந்து அவர் சொல்றாரு 792 குறள் அப்படின்னு கிடையாது, 972 குறள். அதனால முத அதை புரிஞ்சுக்குங்க. நான் முழுவதுமாக சொல்ல விரும்புகிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எதுல வேற்றுமை இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு, செய்தொழிலில். அதத்தான் கண்ணன் சொல்றான் பகவத்கீதையில, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷ, குணா குவாலிபிகேஷன் கர்மா ஜாப். அப்ப வள்ளுவர் இது கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்னதுக்கும் வள்ளுவர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல. அது மட்டுமல்ல, திருக்குறள் 1330 குறளையும் நன்கு எல்லா திராவிட கொள்கை பேசுறவங்களும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். ரெண்டாவது விஷயம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், இது வந்து வள்ளுவர் சொன்னது. நம்ம இதை அப்புறமா பார்க்கலாம். சதுர்வர்ணம் மயாசிஷ்ணம் குணகர்ம விவாகா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா ஆகிய நான் இந்த 4 வர்ணங்களையும் படைக்கிறேன், இந்த 4 வர்ணத்தாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றிக்க முடியாது, இதை வந்து இந்த 4 வர்ணத்தையும் கேன்சல் பண்ணுற அதிகாரமோ இல்லைன்னா ஒருத்தர் இன்னொரு வர்ணமாக மாறுற அதிகாரமோ என்கிட்ட கூட கிடையாது, அது என்னால் கூட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸ் அப்லாம் பார்த்தோன்னா அது வந்து சொல்கிறாப்புல. ஸோ கீதையை குறித்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். பகவத்கீதை 2011 ரஷ்யாவில் இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மொழிபெயர்த்து வெளியிடுது. ஒரு 80 மொழிகளுக்கு மேற்பட்டு மொழிபெயர்க்கிறாங்க, இதை வந்து ரஷ்யாவில் வந்து வெளியிடுறாங்க. ஒருத்தர் வந்து இதை வந்து வழக்காக தொடுக்கிறாரு. இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய முரண்கள் இருக்குது இந்த புத்தகத்தை, அதாவது இந்த பகவத்கீதை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நீங்கள் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு தணிக்கை குழு வச்சு அதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் ஒரு டீம் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இது மனித குலத்திற்கு எதிராக இருக்குது, மனிதனுடைய மாண்புகளை வந்து குலைக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றுமையாக இருக்கிறத வந்து இது உருக்குலைக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை ரஷ்ய அரசாங்கம் தடை செய்து அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ இந்த உத்தரவு வரவுமே அப்படியே இந்தியர்கள்லாம் ஒரே பொங்கி எழுகிறாங்க. எங்கன்னா பாராளுமன்றத்தில் மட்டும், பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரே அமளி. ஐயோ எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளுக்கு தெரியுமா, அப்படியா அப்படியான்னு ஒரே டென்ஷனு. பாராளுமன்றத்துக்குள்ளே கைஸ் எல்லாம் ஒரே ஃபன் பண்ணுறாங்க, மினிஸ்டர்ஸ்லாம், அதுவும் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர்லாம் ஒரு செத்தம் அவ்வளோதான், அந்த பாடுபடுத்தி எப்படி இதை தடை பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்டு அரசாங்கத்து சார்பாக அங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த வழக்கு வந்து 4 ஹியரிங் போகுது, அதாவது 4 வாய்தாக்கள் எடுத்து வந்து வழக்கு விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு வாய்தாவும் நீங்கள் நெட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒவ்வொரு வாய்தாவுலையுமே வந்து அவங்க கேட்கப்படுற கேள்விக்கு வந்து இந்த இஸ்கான் அமைப்பிட்ட பதிலே கிடையாது. அவங்கள்ட்ட இருக்க ஒரே பதில் என்னென்னா, நாங்கள் இதை நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்திய அரசோட அழுத்தத்தினால இது வந்து மனித உரிமை மீறல்னு சொல்லி கேஸ் போட்டு எங்களோட மனசெல்லாம் புண்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி ரஷ்ய அரசு வந்து சரி இந்திய அரசாங்கத்துக்காக நம்மளுக்குள்ளே இருக்க அந்த நல்லுறவு கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்ரூவல் பண்ணுறேன், பட் இதை நான் ஏன் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திய அரசாங்கம் சொல்லுது, ரஷ்யாவில் இருக்க இந்துக்கள் மனசெல்லாம் அப்புறம் புண்பற்றும் இல்லையா அப்படின்னு. இதுக்கு ஒரே வார்த்தை, 0.1% தான் வந்து ரஷ்யாவில் இருக்க இந்துக்களோட எண்ணிக்கை. 2010 கணக்கெடுப்பின்படி 140,000 பேர் தான் வந்து இந்துக்களாக இருக்காங்க ரஷ்யாவில். ஸோ அந்த 140,000 பேருக்காக 0.1%க்காக ஒரு புத்தக தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை அப்ரூவல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சு இந்தியா வந்து அப்ரூவல் பண்ண வச்சுச்சு. இப்படி அழுது அடம்பிடிச்சு வேண்டுகோள் வச்சு இங்கே இந்தியாவில் இருக்க அந்த மினிஸ்டர்ஸ்லாம் ப்ரெஷர் பண்ணி, அங்கே ஒருத்தர் இருக்கார் ரஷ்யாவில் இருக்க இந்திய தூதரகத்தில் அஜய் மல்கோத்ரான்னு, மனுஷன் செத்துட்டான், அவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் வந்து இப்போ அப்ரூவல் வாங்கினாங்க. அப்படிப்பட்ட கீதையை உலக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மத நூலை உலக பொதுமுறையோட கம்பேர் பண்றாங்க, இது என்னால ஜீரணிக்கவே முடியல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பிறப்புக்கும் செய்தொழில்,
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் பிறப்பு இருக்கோ, மனிதனில் எந்தெந்த உயிர்கள்லாம் இந்த உலகத்தில் ஜனிக்குதோ அது அத்தனைக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னா செய்கிற தொழிலை வச்சு அவனோட உயர்வு தாழ்வு இருக்குது அப்படிங்கிறது. இந்த செய்தொழில் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப திரிபு, அதாவது வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ பேசுகிறீங்கல்ல, ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா விளக்கமாக கொண்டு அடிப்பாங்க. செய்தொழில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஜாப், வேலை, கரியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தரத்தி தரத்தி அடிப்பாங்க. ஏன்னா செய்தொழில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காரியம், செயல், என்ன காரியம்டா பண்ணிட்டேன் அப்படின்வாங்கல்ல, அதுதான் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செயல் தான் இங்கே செய்தொழில் அப்படிங்கிற இடம். இதில் வந்து செய்தொழில் அப்படிங்கிறது காரியத்தை குறிக்குது. வேலை, பணி, பதவி இதெல்லாம் வேறு, செய்தொழிலுக்கு அர்த்தம் காரியம், செயல், இதுதான். பிறப்பை பொதுப்படையாக கொண்ட உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் செய்கிற செயலை வச்சு தான் எந்த அளவுக்கு மேன்மை அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குறத தான் இந்த குறள் சொல்லுது. திருக்குறளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். திருவள்ளுவர் வந்து இந்து, திருக்குறள் வந்து ஒரு இந்து நூல் அப்படிங்கிறாங்க, சத்தியமாக கிடையாது. திருக்குறளில் கடவுளுங்கிற வார்த்தை வந்திருக்காது, இறைவன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. இறைவனுக்கும் கடவுளுக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அதில் ஆதி பகவன் யார் சொல்கிறார் தெரியுமா அப்படின்வாங்க. இப்போ இவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து இப்படியே பத்திக்கிட்டு வரும். அகரம் முதல அப்படின்னா வந்து அகரம் அப்படிங்கிறது வந்து ஆ கிடையாது, ஆ அப்படிங்கிற ஓசை, ஆ அப்படிங்கிற ஓசை தான் வந்து உலகத்தின் முதல் மொழி. ஆ அப்படிங்கிற முதல் மொழி எழுத்து தொடங்கி எல்லா எழுத்துக்களும் எல்லா மொழிகளும் இந்த குறள் ஆதி அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் வந்து இந்த பூமியில் இரவு இல்லை, பகல் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த நல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆதி. அந்த ஆதி தான் கடவுள், அதிலிருந்து தான் எல்லாமே ஒன்று ஒன்றா உருவாகுது அப்படின்னா அதுதான் ஆரிஜின், அந்த ஆரிஜின் தான் கடவுள் அப்படிங்கிற சொல்கிறாரு. அங்கேருந்து தான் எல்லாமே பரிணமித்து இப்போ வரைக்கும் வந்து வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் அந்த குறள் சொல்லுது. ஸோ உலகத்துடைய தோற்றத்தை தான் வந்து அவர் சொல்கிறாரே தவிர கடவுளை அவர் குறிப்பிடலை. ஸோ அந்த மாதிரி மென்டல் தனமாக பேசுகிறவங்களை பார்த்தனாலே வின்சன் சர்ச்சில் ஒன்று சொல்லுவார், முட்டாள்தனம் என்பது கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்வார். ஸோ அப்படி தான் இருக்குது, கடவுளை நீங்கள் வந்து புத்தி வழியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, நம்பிக்கை வழியாக பார்க்குறீங்க. ஸோ அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். பட்டுடோ மிஸ்டர் ஹெச் ராஜ், இன்னொரு மதத்திலிருந்து கருத்துக்களையோ இல்லைன்னா உலக பொதுமறை பொதுப்படையான விஷயங்கள்லேருந்து பிடுங்கிக்கிறது, இது இது வந்து என்னோட தான், அது என்னோட தான் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைங்க ஷார்ப்னரை பிடுங்குற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை வந்து சொல்ல வைக்காதீங்க.